Hi guys, welcome and welcome to Vetri Tamil APS Academy. In this video, we will talk about the top 25 questions. So, we will the exam date. We will talk the short period. Okay, and if you test batch, join us in Vetri Tamil APS Academy. We will talk the test batch part 8 and Pony and Selvan test batch part 2. So, we will join us. Okay, so we will the video. Question number 1. We will talk about the video. உலகில் மிக தொன்மையான அருங்காட்சியகம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ எனிகாடி நன்னா. இது வந்து பாத்தீங்கன்னா உலகில் மிக தொன்மையான அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கேபிடோலைன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ தற்போது இயங்கிக் கொண்டிருக்கும் மிக பழமையான அருங்காட்சியகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேபிடோலைன் அப்படின்றது. ஆஸ்மோலியன் அப்படின்றது இங்கிலாந்துல வந்து இருக்கு. அதாவது பல்கலைக்கழக அருங்காட்சியகத்திலே இருக்கக்கூடிய கண்டுபிடிச்சார்கள் நியாண்டர்தால் மனிதன் புதைக்கும் பழக்கத்தை கொண்டு வந்தால் புதைக்கும் பழக்கம் இவங்களுக்கு தெரிந்தது. க்வெஸ்சன் நம்பர் 3. எகிப்தை நைல் நதியின் நன்கொடை என்று குறிப்பிட்டவர் யார்? எகிப்தை நைல் நதியின் நன்கொடை என்று குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஹெரோடோட்டஸ். இவர்தான் எகிப்தை நைல் நதியின் நன்கொடை என்று குறிப்பிட்டவர். நெக்ஸ்ட் லாவோ வேட்சு தாவோவியத்தை தோற்றுவித்தார் அப்படின்ற ஒரு கன்ஃபியூசியஸை தோற்றுவித்தவர் தான் யாரு அப்படின்னா கன்ஃபியூசியஸ். நெக்ஸ்ட் ஷூ வாங் டி அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா சீன பெருஞ்சுவரை கட்டியவர். க்வெஸ்சன் நம்பர் 4. பொருத்துகள் பாரோ அப்படின்றது கரெக்டா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு கரெக்டா இருக்கு. பாரோ அப்படின்றது எகிப்திய அரசர். ஸோ 1. நெக்ஸ்ட் பெரும் சட்ட வல்லுநர் அப்படின்றவங்க ஹம்ராபி. 2. கில்காமெட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உலகின் முதல் காவியம். நெக்ஸ்ட் பெருங்குளம் மொஹஞ்சதாரோ. ஆன்சர் 1, 2, 3, 4. க்வெஸ்சன் நம்பர் 5. மௌரியர்களின் பொருளாதாரம் குறித்தும் ஆட்சி முறை குறித்தும் குறிப்பிடும். அதாவது மௌரியர்களின் பொருளாதாரம் குறித்தும் அவங்களுடைய ஆட்சி முறை குறித்தும் குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி அஸ்த சாஸ்திரம். சாணக்கியர் எழுதுனது இந்த அஸ்த சாஸ்திரம் அப்படின்ற நூல். ஓகேவா? புவியியல் அதாவது மௌரியர்களுடைய புவியியல் அமைப்பு நில அமைப்பு குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு சொன்னா புவியியல். இயற்கை வரலாறு மௌரியர்களின் இயற்கை வளங்களை பற்றி குறிப்பிடும் நூல் இயற்கை வரலாறு. நெக்ஸ்ட் வின்னா முசிறியின் வணிகத்தை பத்தி குறிப்பிடுறது தான் வந்து பாத்தீங்கன்னா வென்னா பாப்பிலஸ் அப்படின்ற நூல். க்வெஸ்சன் நம்பர் 6. இந்தியாவில் செதுக்கப்பட்ட மிக உயரமான சமண சிலை எது? இந்தியாவில் செதுக்கப்பட்ட மிக உயரமான சமண சிலை எது? இது மாதிரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அகைன் அண்ட் அகைன் பார்த்தாலுமே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அதை எடுக்காம இருக்க முடியாது. ஸோ இந்தியாவில் செதுக்கப்பட்ட மிக உயரமான சமண சிலை எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி பாகுபலி. ஓகேவா? இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிலை. இந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா கோமதீஸ்வரர் சிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கர்நாடகாவில் இருக்கு இந்த சிலை. எத்தனை அடி உயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 57 அடி உயரம் அப்படின்னு. ஸோ க்வெஸ்சன் இந்தியாவில் செதுக்கப்பட்ட மிக உயரமான சமண சிலை எது? 57. நெக்ஸ்ட் நேமிநாதர் சிலை. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கு. எந்த இடத்துல அப்படின்னு சொன்னா திருவண்ணாமலை இருக்கு. எத்தனை அடி அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 அடி உயரம் கொண்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா நேமிநாதர் சிலை அப்படின்றது. நெக்ஸ்ட் மகாவீரர் வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா 24வது தீர்த்தக்காரர் தான் யாரு? மகாவீரர். நெக்ஸ்ட் ரிஷிவர் அப்படின்ற ஒரு தீர்த்தக்காரர்கள் முதல் தீர்த்தக்காரர் தான் யாரு அப்படின்னா ரிஷிவர் அப்படின்றவங்க. தீர்த்தக்காரர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 24 பேர். க்வெஸ்சன் நம்பர் 7. பூமியின் விட்டத்தை துல்லியமாக கணக்கிட்டவர். பூமியின் விட்டத்தை துல்லியமாக கணக்கிட்டவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ எரோடோஸ்தானிஸ். இவர்தான் வந்து பாத்தீங்கன்னா பூமியின் விட்டத்தை துல்லியமாக கணக்கிட்டவர் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் யூக்ளிட். இவர் வந்து பாத்தீங்கன்னா வணிகம் வடிவியல் மற்றும் கணிதம்
தொடர்பான தோற்றங்களை முறைப்படுத்தியவர் தான் யார் அப்படின்னா யூக்ளிட். நெக்ஸ்ட் ஹிப்பாக்ரட்ஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணவியலை முறைப்படுத்தினார் அப்படின்றாங்க. க்வெஸ்சன் நம்பர் 8, ஜப்பானியர்களின் பூர்வ குடிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஜப்பானியர்களின் பூர்வ குடிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஐனஸ். ஸோ ஜப்பானியர்களின் பூர்வ குடிகள் ஐனஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் எமண்டோ, இவங்க வந்து ஜப்பானியர்களின் முன்னாள் பெயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எமண்டோ அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஷிண்டோ அப்படின்றது ஜப்பானியர்களின் பூர்வீக மதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷிண்டோ அப்படிங்கிறது. க்வெஸ்சன் நம்பர் 1, அரேபிய இரவுகளின் நகரம் என அறியப்பட்ட நகரம், அரேபிய இரவுகளின் நகரம் என அறியப்பட்ட நகரம். ஆன்சர் ஆப்ஷன் சி, பாக்தாத். பாக்தாத் அதாவது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய இரவுகளின் நகரம் என அறியப்படும் நகரம் வந்து என்ன அப்படின்னா பாக்தாத் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஈராக், அதாவது ஈராக் மெசபடோமியாவுடைய தற்போது பெயர் என்ன அப்படின்னா ஈராக். மெக்கா இஸ்லாமியர்களுடைய பிறப்பிடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கா. நவீன நாயகம் வந்து சொல்லியிருப்பாரு. க்வெஸ்சன் நம்பர் 10, டிவைன் காமெடி என்ற நூலை எழுதியவர் யார்? டிவைன் காமெடி என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, காந்தே. ஓகே, டிவைன் காமெடி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொன்னா காந்தே. ஓகேவா? நெக்ஸ்ட் எராஸ்மஸ், மடமையின் புகழ்ச்சி அப்படின்ற நூலை எழுதியவர் தான் பார்த்தீங்கன்னா எராஸ்மஸ் அப்படின்னா. சார் தாமஸ் உட்டோபியா அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்காரு. பெட்ராக் அப்படிங்கிற மனிதநேயத்தின் தந்தை அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ராக் அப்படின்றது. க்வெஸ்சன் நம்பர் 11, மோனலிசா கடைசி இரவு விருந்து போன்ற ஓவியங்களை வரைந்தவர் யார்? மோனலிசா கடைசி இரவு விருந்து போன்ற ஓவியங்களை வரைந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, லியார்டோ டார்வின்சி. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மோனலிசா கடைசி இரவு விருந்து போன்ற ஓவியங்களை வரைஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மைக்கேல் ஆஞ்சலோ ஏஞ்சலினா சிற்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருக்கிறாங்க. க்வெஸ்சன் நம்பர் 12, கூற்று 1, மார்ட்டின் லூதர் விவிலியத்தை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தார். மார்ட்டின் லூதர் விவிலியத்தை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தார். கூற்று 1. கூற்று 2, கடவுளுக்கு ஒரு தனிநபருக்கும் இடையே திருச்சபை ஓர் இணைப்பு பாலம் என்பதை நிராகரித்தவர். அதாவது கடவுளுக்கும் ஒரு தனிநபருக்கும் இடையே திருச்சபை ஓர் இணைப்பு பாலம் என்பதை நிராகரித்தவர் அப்படின்னாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, கூற்று 1 மற்றும் 2 வந்து பார்த்தீங்கன்னா சரி. க்வெஸ்சன் நம்பர் 13, நிலநடுக்கோட்டை முதலில் கடந்து பயணித்த மாலுமி யார்? நிலநடுக்கோட்டை முதலில் கடந்து பயணித்த மாலுமி யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, லோஃபோ கெனல்ஸ். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டை முதலில் கடந்த பயணி மாலுமி அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோலோமியோ டயஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோலோமியோ டயஸ் அப்படின்றது ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை புயல் முனை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் இரண்டாம் ஜான் ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொலம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1492 அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருப்பாரு. க்வெஸ்சன் நம்பர் 14, பசிபிக் பெருங்கடல் என பெயரிட்டவர், பசிபிக் பெருங்கடல் என பெயரிட்டவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, பெர்டினட் மெக்கலன். இவர் தான் பசிபிக் பெருங்கடல் என பெயரிட்டவர். வில்லியம் ஹார்வி அப்படின்ற ஒரு ரத்தம் சுழற்சி முறையை வந்து வெளியிட்டார். நெக்ஸ்ட் அமெரிக்கா வெஸ்புதி, அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பெயர் தான் வைக்கப்பட்டது அப்படின்றாங்க. க்வெஸ்சன் நம்பர் 15, பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு, பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா 1789. நெக்ஸ்ட் 1875 இன்பறிவு என்னும் நூல் வந்து வெளியிடப்பட்டது. நெக்ஸ்ட் 1874 அமெரிக்கா விடுதலை போர் நடைபெற்றது. க்வெஸ்சன் நம்பர் 14, அமெரிக்காவில் ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆங்கிலேய காலனி எது? அமெரிக்காவில் ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆங்கில காலனி எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜேம்ஸ்டவுன். ஸோ அமெரிக்காவில் ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆங்கில காலனி எது அப்படின்னா ஜேம்ஸ்டவுன். க்வெஸ்சன் நம்பர் 17, பருத்தியில் இருந்து கொட்டையை தனியாக பிரித்தெடுக்கும் காட்டன் ஜிம் என்னும் கருவியை கண்டறிந்தவர். பருத்தியில் இருந்து கொட்டையை தனியாக பிரித்தெடுக்கும் காட்டன் ஜிம் என்னும் கருவியை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எலிவிட்னி. இவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா பருத்தியில் இருந்து கொட்டையை தனியாக பிரித்தெடுக்கும் காட்டன் ஜிம் என்னும் கருவியை கண்டறிந்தார். க்வெஸ்சன் நம்பர் 18,
25 questions. So, exam point of light. So, thank you so much.